விண்வெளி வியக்கத்தகு வித்தைகளையும் ரகசியங்களையும் ஆச்சரியங்களையும் தனக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பெட்டி. அந்த பெட்டியை உடச்சி பார்த்து இல்லை அதனுடைய மேற்பரப்பில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் நம்ம உலகத்தில் வாழ்கிறாங்க. இந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது மனுஷனுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி தான் ஏற்கனவே வாழ்ந்த வீடாக இருக்கக்கூடிய நிலவாகட்டும் இல்லை இனிமேல் வாழப்போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நட்சத்திரங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற தேடுதலாகட்டும், இது எல்லாமே இந்த மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று தான். அதை தேடி பார்த்து அதை ரசிக்கிறதுல இவனுக்கான அலாதி பிரியம் இருக்குது. அந்த வகையில் எலான் மஸ்க் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதன் இப்போது விண்வெளிக்கான சுற்றுலாவை ஏற்பாடு செஞ்சுருக்கார். இதில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் முடிச்சிருக்காரா இல்லை மக்களை ஏமாற்றிருக்காரா? விண்வெளிக்குள்ள இந்த விண்வெளி சுற்றுலாவுக்கு போகணும் அப்படின்னு நினச்ச அந்த நாலு பேர் நிஜமாகவே விண்வெளியில் நடந்து போனாங்களா? ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது பொய்யா? வாங்க பார்க்கலாம் மக்களே. இது பிரசாத் சிக்னி. உறவுகளே, நாம் ஒரு விஷயத்தில் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். சந்திராயன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நிலவுக்கு போயிட்டு அதில் ரோவரை விட்ட ஒரு நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவுக்கு இருக்குது. அமெரிக்கா 1960 தொடக்க காலகட்டத்தில் அப்பல்லோ விண்கலமாகட்டும், அதற்கு பிறகு ரஷ்யாவினுடைய விண்கலமாகட்டும், இது எல்லாமே விண்வெளியில் பெரிய சாதனை செஞ்சுருந்தாலும் சீனா தான் லேட்டஸ்ட்டாக இந்த தென்துருவ பகுதி, நிலவினுடைய தென்துருவ பகுதியில் போய் மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலவில் இருந்து ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்த ஒரு நாடு அப்படின்னா அது சீனா தான். இப்போ இந்த சீனாவுக்கு ஆப்போசிட்டாக அமெரிக்காவால் ஒரு பெரிய காய் நகர்த்தலை செய்ய முடியலை. அமெரிக்காவினுடைய நாசாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் முன்பு கற்றதை விட இப்போ கூடுதலாக கற்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனாலும் எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனத்தினுடைய ஓனர், உலகளாவிய அளவில் பெரும் பணக்கான அப்படிப்பட்ட நபர் ஸ்பேஸ்லேயே சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருந்தார். அதை செயல்படுத்துறதுக்காக அவர் விண்வெளி ஸ்பேஸ் ஸ்டேஷனை தாண்டி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிம்பாங்க, பூமியிலிருந்து 420 கிலோமீட்டர் ஒசரத்தில் இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் 1400 கிலோமீட்டர் தொலைவில் உயரத்தில் உங்களை பறக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் எலான் மஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய ஆஃபர். இந்த ஆஃபரை பயன்படுத்தாதவங்க யாராவது இருப்பாங்களா? அப்போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வரிசை கட்டி வந்து நிற்கிறாங்க. விண்வெளி சுற்றுலாவுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த விண்வெளி சுற்றுலாவை முத முதல்ல முன்மொழிஞ்சது சோத்துக்கே வழி இல்லாமல் இல்லாட்டியும் நாங்கள் விண்வெளி சுற்றுலாவுக்கு போயே தீருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வடகொரியாவினுடைய கிம். அவர் நினச்சாரு, ஆனால் அதை எலான் மஸ்க் அப்படிங்கிற தனிநபர் செஞ்சு முடிச்சிருக்கார். சரி, இப்போது எலான் மஸ்க் செய்திருக்கக்கூடிய அசாத்தியமான சம்பவங்கள் என்னென்னா, அவர் சொல்லக்கூடிய பொய்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு பெரிய கேப்சூல், அந்த கேப்சூலுக்குள்ளே ஒரு 4 மனிதர்கள் உட்கார வைக்கக்கூடிய அளவில் ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த கேப்சூலை விண்வெளிக்கு அனுப்ப முடியும், 1400 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்க வைக்க முடியும். அப்போது இந்த கேப்சூல் வந்து செப்டம்பர் 11 கிளம்புது. செப்டம்பர் 15 மெக்சிகோ அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே 4 பாராஷூட்டுகள் சூப்பராக விரியுது. அதில் இருந்து பெரும் பணக்காரர்கள் விண்வெளி சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு ஸ்பேஸ் வாக்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சாதனையோடு உள்ளே இறங்குறாங்க. ஸோ இவங்களை பற்றிய அந்த ஃபோட்டோக்களும் சரி வீடியோக்களும் சரி ஸ்பேஸ் எக்ஸால் வெளியிடப்படுது. சரி, இந்த 4 பேர் போயிருக்காங்கல்ல, அவங்க யார் அப்படின்னு பார்த்தா அதில் ஒருத்தருடைய பேர் ஐசக் மேன். இவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய பணம் கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஸ்பேக் வாக் செய்த முதல் நபர் அப்படிங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரர்னு சொல்கிறாங்க. அது பொய்ன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். 2வது பால்கன் 9 ராக்கெட்டு, இது போலாரிஸ் அப்படிங்கிற விண்கலத்தை சுமந்து கொண்டு போனது. போலாரிஸ் டான் அப்படின்னு, டான்னா டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐசக் மேன் ஆகட்டும், ஸ்கோர்போடிட், ஷாரா கில்லிஸ், அன்னமேனன் அப்படிங்கிற இந்த 4 பேர். ஸோ ஸ்விஃப்ட் 4 பேமெண்ட் CEO-ஆக இருக்கக்கூடிய இந்த ஐசக் மேன் தான் முத முதல்ல வந்து ஸ்பேஸ் வாக் போயிருக்காரு இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பெண்களும் 2 ஆண்களும் சேர்ந்து ஒய்யாரமாக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில்
அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய வீடியோஸ், அவங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பேசக்கூடிய காட்சிகள், அது மட்டுமல்ல ஸ்பேஸ்லேயே வந்து கிட்டார் வாசிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. ஸோ இசையை நேசிக்கக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் அதே இசையை விண்வெளியில் இருந்து இசைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு பணக்காரராக அந்த பெண்மணி அறியப்பட்டார். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டாவது, இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூட்கேஸ். நீங்கள் விண்வெளிக்கு நீங்கள் பயணம் போகணும் அப்படின்னா உங்கள் முதுகில் லக்கேஜ் ஏற்றாமல் போக முடியாது, அதாவது ஆக்சிஜன் பாக்ஸ். அந்த ஆக்சிஜன் பாக்ஸ் இல்லாமல் உங்களால் எந்த இடத்துலையும் நகர முடியாது. ஸோ எல்லாருமே அந்த ஆக்சிஜன் பாக்ஸோடு தான் சுற்றணும். பட் இப்போ புதுசாக வடிவமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த விண்கலத்தில், இந்த போலாரிஸ் டான் அப்படிங்கிற விண்கலத்தில் ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த ஒரு பேக் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக டைரெக்டாக ஆக்சிஜனை ஒரு குழாய் மூலமா கொடுத்துட்றாங்க. இந்த குழாய் அதனுடைய நீளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய இல்லை நீள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய அந்த இந்த போலாரிஸ் விண்கலம் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அதால் இயங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த மனுஷனுடைய உடம்புல கட்டி வச்சிடுறாங்க அந்த குழாயை. அப்போது நீங்கள் சூட்கேஸை போடாட்டி கூட உங்களால் எளிமையாக மூச்சு விடக்கூடிய வாய்ப்பு, ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த குழாய் மூலமாக கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஸ்பேஸ் எக்ஸினுடைய புதிய ஒரு வெற்றி நடையாக பார்க்கப்படுது. முதுகில் எந்த விதமான சுமைகளையுமே இல்லாமல் சூப்பராக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை இந்த போலாரிஸ் டான் விண்கலம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ்ஸு. சரி, ஆனால் இதை பயன்படுத்தி மூன் வாக் இல்லை ஸ்பேஸ் வாக் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்கக்கூடிய விஷயங்கள். இது எலான் மஸ்க் அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இது 1400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல். இது போலாரிஸ் டான் அப்படிங்கிற அந்த விண்கலம், அது ஸ்பேஸில் சுற்றக்கூடிய ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றும். இந்த 25,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது சுற்றும் போது ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு நகர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஆனால் சில யூடியூப் நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்பரமா படி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் நிறையா பேர் வந்து தன்னுடைய வாய் ஜால வித்தைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசக்கூடிய நபர்கள்லாம் இந்த ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்மேன் இருக்க ஐசக் மேன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தார், இவங்க இந்த லேடி வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தாங்க, ஐசக் மேன் தான் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு நடந்தது அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான புரளிகள்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஸ்பேஸில் 10 நிமிஷம் எப்படி ட்ராவல் பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க சயின்டிஸ்ட். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இதற்கான ப்ரூஃப் இல்லாமல் அவங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்முடைய அறிவுக்கினுடைய வீச்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸையும் பார்க்கும்போது நிச்சயமாக அவங்க ஸ்பேஸ் வாக் நடத்துறதுக்கான எந்த விதமான வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன் அப்படின்னா, ஸ்பேஸில் அதற்கான அந்த வாய்ப்புங்கிறதே இல்லைங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. 25,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றக்கூடிய ஒரு விண்கலத்தை விட்டு எந்த விதமான பயிற்சியுமே இல்லாத ஒரு பணக்கார நபர்கள் வந்து இறங்கி நடந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் நம்புறதுக்கு என்ன முட்டாப்பை இல்லை. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவிலான சாதனை செய்திருக்குங்கிறது ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காக்காரங்க தான் அந்த சாதனையை செஞ்சுருக்காங்கங்கிறதுலையும் மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் ஸ்பேஸ் வாக் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம மறுக்கிறோம். காரணம் என்னென்னா, அப்படிப்பட்ட வீடியோக்கள் இன்ன வரைக்கும் வெளியேறவே இல்லை. ரெண்டாவது, 106 நிமிடங்களுக்கு ஒரு முறை சூரிய உதயத்தையும் சூரியன் மறைகிறதையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் ரைட்டு. பூமியை வானத்திலிருந்து நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதே பணக்காரர்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அவங்க அந்த கேப்சூல்லேருந்து வெளியில் வந்து எட்டி பார்த்தது வரைக்கும் உண்மை. ஆனால் ஸ்பேஸ் வாக் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் பொய்யின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை இன்றைக்கி தேதிக்கு வந்து குளோபல் அஃபைர்ஸ் அப்படிங்கிற அந்த சேனல் மூலயமா நம்ம பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதன் மூலயமா இதை சொல்கிறோம். பட் இதுக்கான ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால், சயின்டிஸ்ட்டு தான் இதை மெய்ப்பிக்கணும். பட் நம்ம இதை ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் மக்களுக்கு சொல்கிறோம்.
ஏன்னா மக்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் வாக் போகிறதுக்கு அப்படிங்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கேப்சூலில் கிடையாது. ஸோ இதை சொல்லி நம்மளை முட்டாளாக்கக்கூடிய எலான் மஸ்கை நம்ம வந்து பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வந்து இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்காங்களே, அதை வாழ்த்தலாமே அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வாழ்த்தலாம். ஏன்னா ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்காரு எலான் மஸ்க்கு. இந்த பூமியே வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறிப்போனால் கூட புதிதாக ஒரு விண்கலம் அமைச்சு இல்லை நீர்மூழ்கி கப்பல்லாம் ஏற்பாடு பண்ணி அதில் நோவா மாதிரி மக்களை காப்பாற்றி இல்லை விலங்குகளையும் சேர்த்து காப்பாற்றக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன்னா அது எலான் மஸ்க்கு தான். அப்படிப்பட்ட நபர் இருக்கார் இந்த உலகத்தில், யாருப்பா புதிய நோவா அப்படின்னு கேட்டால் அது எலான் மஸ்க்கு தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக அவர் வரிசையாக அடுக்கக்கூடிய பொய்களையே நம்பி ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை. இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் அவருக்கு பெரிய அளவில் லாபம் கொட்டுது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற போகிறதுக்கு நம்மளை மாதிரியான சாமானியர்களுக்கு வாய்ப்பு இல்லை. உலகத்தில் 700 கோடி மனிதர்கள் இருக்காங்க. இந்த 700 கோடி மனிதர்களில் வெறும் 700 பேர் மட்டும்தான் இது வரைக்கும் விண்வெளிக்கு போயிருக்காங்க. அப்போது இதனுடைய எண்ணிக்கை வந்து எந்த அளவுக்கு கம்மி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வாழக்கூடிய உலகத்தை நம்ம அழகாக மாற்றாமல், மனிதநேயத்தை கற்றுக்காமல், இருக்கிறவன் இல்லாதவனுக்கு உதவி செய்யாமல், அடுத்தவனுடைய பொருட்களுக்கு ஆசைப்படாமல் வாழ்கிறது மட்டும்தான் சிறந்த வாழ்க்கையை தவிர, நம்ம அங்கே போய் வாழ்ந்து சிறப்பாக நான் இங்கே போயிட்டு வந்தேன் இங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பணக்காரர்களுடைய வாழ்வு நமக்கு தேவையில்லை. இருக்கக்கூடிய ஜனநாயக மாண்பை பேணி பாதுகாத்து அதில் வாழ்ந்தாலே போதும். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ் அப்படிங்கிற அந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக கருத்து சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எலான் மஸ்க்கு நம்ம வாழக்கூடிய பூமியிலேயே ஆஸ்திரேலியா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செனட்டர்ஸ் எல்லாருமே எலான் மஸ்க் மீது குற்றம் சுமத்துகிறாங்க. நீங்கள் என்னுடைய தளங்களை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னாலே 5% டேக்ஸ் கொடு அப்படின்னு ஆஸ்திரேலியா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களும் நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.